ஒரு பர்சன் ஒருத்தர் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு ஃபேமிலியோட போய் செட்டில் வராரு, அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று வருது. கனடாவில் கார்லண்டன் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்காலர்ஷிப் போடுது, நீங்கள் இங்கேருந்து படிங்க அப்படின்னு. ஸோ இவர் கனடாவுக்கு போகிறார் படிக்கிறதுக்காக, வெறும் கையில் ஒரு $100 வச்சுங்கிறார் அவரோட சேவிங்ஸ். இவர்கிட்ட ஒரு லேப்டாப் வாங்க முடியாது, லேப்டாப் வாங்குற அளவுக்கு காசு இல்லை, வீட்லேயும் கேட்க முடியாது, ஏன்னா கஷ்டத்தில் இருக்காங்க. இவர் என்ன பண்ணார்னா ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வாங்கினார். நம்ம இப்போ இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஃபைல் நேம் வச்சு தான் ஸ்டோர் பண்ணும், ஜேபேக் இல்லை MP3 MOV இந்த மாதிரி ஃபைல்ஸ் கூட சேவ் பண்ணும். ஆனால் என்ன என்னோட கிரிப்டோ கரன்சி அந்த பென்ட்ரைவில் எப்பவுமே சேவ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா சேவ் பண்ண முடியாது. பட் ஆனால் அவர் வாங்கின பென்ட்ரைவில் சேவ் பண்ணலாம், அப்படிப்பட்ட பென்ட்ரைவ் தான் வச்சுருந்தார். குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து அந்த பென்ட்ரைவாக செலவு பண்ணிட்டார், மீதி வச்சுருந்தார் காசு கொஞ்சோண்டு. ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஆளுக்கு கொஞ்ச நேரம் போக 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 ஒரு விஷயம் நடந்தது. இப்போது அவரை பற்றி ஒரு 2-3 மாதமாக அவரை பற்றி மட்டும்தான் ஒரு பேச்சு பொருளாகவே இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பில்லியனர், 2013 ஒரு லேப்டாப் வாங்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் இப்போ ஒரு பில்லியனர். எப்படி ஆனார், யார் அவர், எப்படி அவர் வந்து வெளிவந்தார் அப்படின்றது வந்து வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் கம்ஜி. ஸோ சிட் பேக், கூல் அண்ட் வாட்ச். ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இந்த வீடியோட கிரெடிட்ஸ் வந்து நேப் ஜெல்லின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இங்கிலீஷில், அந்த சேனலுக்கு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour மேலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்டை டெலிவரி பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2-3 hours கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி எல்லாத்தையும் ஓகே நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணிட்டு நம்ம வியூஸ் எவ்வளோ வந்துருக்கலான்னு மறுநாள் அதை எடுத்து பார்த்தா 10க்கு மேலே தாண்டியிருக்காது. பார்க்குறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட மைண்ட் தாட் எது அப்படின்னா, நம்ம இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மணி எல்லாமே அடுத்த மோட்டிவேஷன், மணியோ இல்லை ஃபேமோ எல்லாமே அடுத்தது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான கோலாக இருக்கணும். ஸோ இந்த வீட்டில் எதை பற்றி பேச போகிறோன்னா, March 11, 2021 இந்த வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டி அப்படின்னு ஒரு வெக்டர் ஆர்டிஸ்ட், வெக்டர் ஆர்டிஸ்ட்னா யாருன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டலாக பெயிண்ட்டை போர்ட்ரேட் பண்ணுறவங்க. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பெயிண்ட் தன்னோட பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் டிஜிட்டலாக வந்து ஆக்ஷனுக்கு வைக்கிறார். இந்த ஆக்ஷனில் வந்து அந்த பெயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, $10 million போகுது, 20, 30, 40, 50, 60, 69.3 million வரைக்கும் அச்சீவ் பண்ணுது, அதில் விற்று போகுது. சரி, இது யாரா வாங்கினா 69.3 million கிட்டத்தட்ட $70 million மதிப்புள்ள ஒரு பெயிண்ட் யாரா வாங்கினா, எவன்டா அவன், எங்கக்கிறான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டை வாங்குற அளவுக்கு அவர் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆர்ட் இருந்தால் பார்த்து வாங்கணும், டிஜிட்டல் ஆர்ட்ன்றது அது வித்தியாசம், மொத்தமே டிஃப்ரெண்ட், அது போல ஒரு வேற ஒரு பரிமாணம் அது. இதை வந்து ஒருத்த நம்பி $69.3 million கொடுத்துருக்கான்னா அவன் எவ்வளோ அந்த டிஜிட்டல் லோகத்தில் உள்ளே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே கேள்வி. இது யாருன்னே தெரியல, ஏன்னா வந்து அவரோட பேர் கூட எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மெட்டா கோவன் அப்படின்ற பேர் கொடுத்துட்டு இருந்தார். அது வந்து ஒரு டிஜிட்டல் நேம், அது உண்மையான நேம் இருக்காது, டிஜிட்டல் நேம் அது. யார் இவர் அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு, இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பென்ட்ரைவ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லேப்டாப் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கோடிங் கற்றுக்க ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 53 websites பில் பண்ணார், அதில் 51 websites தோல்வியாக போச்சு. ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சார், யாருனாலும் $10 வந்து ஒரு ஃப்ரீலான்சரை வந்து ஹையர் பண்ணிக்கலாம், அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சார், பட் அதை ஃபெயிலியர் போச்சு. இது மாதிரி 53 websites ஆரம்பிச்சு 51 தோல்வியாக போச்சு, மீது 2 தான் ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரே வெக்ஸ்லேயே இருந்தார், யாருக்கா இருந்தாலும் வெக்ஸில் தான் இருக்கும், ஒரு படிக்க வந்த ஆள் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினச்சி இருக்கிற காசெல்லாம் போட்டு ஏதோ ஒன்று செஞ்சு வாங்கினா வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அப்போது அந்த பென்ட்ரைவ் வச்சு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின், கிரிப்டோ, பிளாக் செயின் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்மில் போட்டார். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வந்தால் இப்போது இந்த March 11, 2021 ஒரு பெயிண்ட் வாங்கினார், $69.3 million. இந்த பெயிண்டிங்கோட இந்தி மதிப்பு கேட்டிங்கன்னா என்னால் ஆச்சரியம் தாங்க முடியல, உங்களுக்கும் சொல்கிறேன், 50,22,50,450 rupees என்னால் தாங்கவே முடியலங்க, உண்மையிலே தாங்க முடியல. இதை வச்சு நான் 6 Rolls Royce வாங்கியிருப்பேன், ஃபேண்டம் இல்லை கோஸ்ட் எதுனாலும் வாங்கியிருப்பேன், தாங்க முடியல உண்மையிலே. ஏன்னா இதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் நீங்கள் கொடுக்குறேன்னு கேட்கலாம், ரொம்ப ரியாக்ஷன் ஓவர் ரியாக்ஷன் மாதிரி இருக்கே, ஏன் இதுக்கு அப்படி கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு வெக்டர் ஆர்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆர்ட் இருக்குது, அந்த ஆர்ட்டில் நேரில் பார்க்குறேன் ஸோ வாங்குறேன், ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இது ஒரு வெக்டர் ஆர்ட், இது ஒரு டிஜிட்டல் ஆர்ட், இதுக்கு 50 crore ரொம்ப வரும் உண்மையிலே எடுக்க. பட் நான் 1 rupees ஒரு ஒரு பெண்ணுக்கு இது ஒர்த்து, ஏன்னா அவ்வளோ நுணுக்கமான ஒரு இன்ச்லேயும் ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேயும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த வெக்டர் ஆர்ட், அதாவது இந்த டிஜிட்டல் பெயிண்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ போகிறேன். ஏன்னா இதை பற்றி பேசுனா 1.5 hours பார்த்தாது, 1.5 hours, 2 hours கூட பேசிட்டு இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வெக்டர் ஆர்ட்டில். ஸோ இந்த பெயிண்டோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவர் டே த ஃபர்ஸ்ட் 5000 days அப்படின்ற பெயிண்டிங் தான். இதை டெவலப் பண்ணவர், அதாவது உருவாக்குனர் ஒரு கிறிஸ்டின்றவர். ஸோ அவரை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த பெயிண்டிங் வாங்கினவர் மெட்டகோவான் அப்படின்ற ஒரு உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் சுதர்ஷன்.
இவர்கிட்ட எல்லாமே கிட்டத்தட்ட 99.9% கிட்ட இருக்கிறது கிரிப்டோ ஆக்சஸ் தான். அதாவது எல்லாமே டிஜிட்டலில் தான் காசு வச்சுருக்காரு. இவர் டிஜிட்டல் ஒரு தான் நிறைய நம்புறாரு. வீட்டில் இருக்கிறது வாடகை வீடு, யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி இஎம்ஐ ப்ராடக்ட்ஸ் தான். மொத்தமாக அவர் போட்டிருக்கிறது கிரிப்டோ. அண்ட் தட்ஸ் ஹவ் மச் ஐ பிலீவ் இன். அவ்வளோ நம்பி வச்சிருக்காரு அது. அவர் யூஸ் பண்ணுற ஷர்ட் உட்பட, யூஸ் பண்ணுற ஷர்ட், இந்த ஷர்ட் உட்பட அது வந்து ஒரு பிளாக் செயின், ஒரு நம்பர் இருக்கும். அந்த அட்ரஸ் அதான் நம்பராக அட்ரஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் பிளாக் செயின் வெப்சைட்டில் போய் டைப் பண்ணால் இந்த ஷர்ட் எத்தனை பேர் வச்சுருக்காங்களோ அதிலே 40 பேர் தான் வச்சுட்ருப்பாங்க. அந்த 40 பேரில் இவரும் ஒருத்தர். இந்த இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த ஷர்ட் உட்பட கிரிப்டோவில் வாங்கி வச்சுருக்காரு. அப்போ இவர் கிரிப்டோ மாதிரி அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. ஸோ விஜய் சுதர்ஷன் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய தெரிய வந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு. ஸோ த மிஸ்ட்ரி மேன் ஆஃப் பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி நிறைய சொல்லி அவர் பேர் நிறைய இருக்குது. த மிஸ்ட்ரி மேன் ஆஃப் பிளாக் செயின், த மிஸ்ட்ரி மேன் ஆஃப் பிட்காயின், த மிஸ்ட்ரி மேன் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் இப்படின்னு நிறைய போயிட்டே இருக்குது இவருக்கு பேர். ஸோ சொன்ன சொல்லிட்டே போனாங்க அவரை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் மட்டும் தான் நான் சுருக்கி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இருக்காங்க தெரிஞ்சிருக்கும், டிஜிட்டல் பற்றி தெரிஞ்சிருக்கும், வெக்டர் ஆர்ட் என்னன்னு சொல்லியிருப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.